தரமா ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அஜித் படத்தை வித்தியாசமான படம் இருக்கீங்களா? தலை என்ன படம் பண்ணாலும் வித்தியாசமான ஒரு ட்ரீட் தான் ப்ரோ, லைக் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. எனக்கு இது வந்து மைக்கேல் ஜாக்சன் தான், அப்போ தான் அந்த ஆடுவார் அந்த டான்ஸ் எல்லாம் வரும். அப்போ மைக்கேல் ஜாக்சன் சொல்லிட்டு படம் பார்த்தா உங்களுக்கு பெரிய நல்லா இருக்கு. வேற என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கெல்லாம் பார்க்க ரொம்ப மாற்றி டிஃப்ரெண்டாக இருந்தாரு. சும்மா ரெகுலர் லுக்கில் இருக்கிறார், பயிரமாக இருக்கிறாரு, நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ட்ரீட்மெண்ட் நினைக்கிறீங்களா? நல்லா இருந்தது. ரொம்ப முன்னாடி இருக்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இப்போ இது எப்படி பண்ணியிருக்காரு? டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லை? இது கொஞ்சம் அதான் ப்ரோ, நம்ம அப்படியே வில்ல மாதிரியே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் அந்த கதையில் வந்து கொஞ்சம் எமோஷனே ஒரு லைட்டாக ஸ்டோரி வச்சிருந்தாரு. ஒய்ஃப் வந்து அடிபட்டு வர மாதிரி, டெத் பண்ணிட்டு வர்றது அப்புறம் வர மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்ஷன் மூவி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மைக்கில் ஸ்டெப்பு போடுவாங்க, சம ஸ்டெப்ஸ். அவர் வேறே மைக்கில் ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா? நான் பார்த்தது எனக்கு ஓகே ப்ரோ, எனக்கு தலை பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. ஃபேன்ஸ்லாம் எப்படி கொண்டாடினாங்க தியேட்டரில்? செம்ம எழுந்து டான்ஸ் ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் ஃபுல்லாகவே. நான் கொஞ்சம் லேட்டாக போட்டாங்க, அப்புறமேட்டு எங்கள் ஸ்க்ரீன் மட்டும் லேட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு அதை இது பண்ணிட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் எங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் தான். லவ்லாம் ஒன்றும் இல்லை, லவ்லாம் இல்லை, ஃபுல்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் படம் தான், லவ்லாம் இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு டான்ஸும், அதே மைக்கேல் ஜாக்சன் மாதிரிலாம் ஆடிருக்காரு, நல்லா ஆடி. மஞ்சு வாரியர் ஓகே, அவங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஜனங்க தான் சொல்லணும். ஓகே தேங்க்யூ. கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும்னு கேட்குறீங்களா? கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அவர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்துட்டு இருந்தார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சால்ட் லுக்குக்கு வந்துட்டாரு, ஆனால் ஸ்டில் ஹீஸ் ஸ்டைலிஷ். ஸோ இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஒரு அஜித் குமார் வந்து பசங்க அழிஞ்சு போகிறாங்க. இப்போ எல்லாரும் இப்போ நீங்கள் பேட்டி அடிக்கிறீங்க பாருங்கள், உங்கள் மேலேயே ஒரு லோன் இருக்கும், எல்லார் மேலேயும் லோன் இருக்கும். அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு, பேங்க் என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு தெளிவா தலை இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறார் ப்ரோ, அந்த கருத்தை தெளிவா சொல்லிருக்காரு ப்ரோ. அதுதான் ப்ரோ தலை, அவ்வளவுதான். ஃபேமிலியில ப்ரோ சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்க வேண்டிய ப்ரோ, நாளைக்கு அவங்க வாழ்க்கை வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்றத தெளிவா சொல்லியிருக்காரு. படம் ஃபுல்லா இல்ல ப்ரோ, கடைசியா வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ ப்ரோ, சூப்பர் படம் ப்ரோ. கடைசியாக முடியிறதுலேருந்து இன்டர்வல்லேருந்து எல்லாமே தலை செஞ்சுக்கிறாரு. ஹெச்வின் வந்து நல்லா பண்ணிடுறாரு, சூப்பர். நல்லா இருந்து போ, செம்ம நெகட்டிவ் ரோலில் வினோதத்தை படம் இதுதான் முதல் படம், அதனால் தரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஹை லெவலு. தேங்க்ஸ் ப்ரோ. டெஃபினெட்லி இல்லைங்க, பீஸ்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. பீஸ்ட்டுக்கு ஒருலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. சென்சார் வந்து ஒரு பண்ண ஒரு 1 செகண்ட் எடுத்தாங்க, ஒரு 1 செகண்ட் சேர்த்தாங்கன்றது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். சீரியஸாக அதை நான் ஃபாலோ பண்ணல, அதனால எதை எடுத்தாங்கிறது எனக்கு தெரியல, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஏகே ஃபேன்ஸ் டெஃபினட்டாக ஒரு பக்கா ட்ரீட். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, அதுவே ஒரு தனி ஸ்பெஷல் தான். இதில் அந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு மங்காத்தா தீம் மாதிரிலாம் அப்படி வைக்கல, பட் அது சொல்ல உங்களுக்கு அந்த படம் ஃப்ளோவே வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ யூ வில் என்ஜாய். நல்லா இருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஏகே அஜித்குமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் கூட பண்ண முடியல. மேபி இன்னொரு தடவை பார்த்தா அதெல்லாம் தெரியல. பயங்கரமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு, வேற லெவலு, வேற லெவலு. அஜித் சார் தவிர வேற யார் இதுல வந்து மோஸ்டா லீட் பண்ணது வந்து சமுத்திரக்கனி நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி மஞ்சு வாரியர் நல்லா பண்ணிருந்தாங்க. மஞ்சு வாரியர் என்ன பண்ணிருந்தாங்க இல்ல அவங்க வந்து சீன்ஸ் எல்லாமே மாசா இருந்துச்சு. ஜெனரல் படத்துல ஹீரோயினா இருக்க மாதிரி ஆக்டர் இருந்தா இல்ல ஃபுல்லா எப்படி இருந்துச்சு? அவங்களோட சீன்ஸ் கம்மியா தான் இருந்தது, ஆனா அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாட்டு வந்திருந்தாங்க. ஆமா.